வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு உங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் ஒர்க்கை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரியில் எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணி ஒரு அழகான டிசைன் கொடுக்கலாங்கிறது தான் அது. ஸோ இந்த சாரீக்கு இந்த பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் முந்தானியில் இருக்க கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா பா நெக்கும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக பாட்டும் இல்லாமல் ஒரு ஷேப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு, அந்த டேக் பண்ணுறதும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாட்டம் மட்டும் நான் இன்னும் மடித்து தைக்கலை, பிகாஸ் மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த எண்டெல்லாம் வந்து முடியும் போது க்ளீன் ஃபினிஷிங்கில் மடித்து தைச்சிக்கலான்னு வந்து அதை விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ நான் சென்டரில் இந்த மாதிரி ஒரு 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். 5 போட்டுக்கலாம், 6 கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. பட் இதை வந்து உள் சைடு இருக்கும் இல்லையா ப்ளவுஸோட பின்னாடி பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படியே வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வச்சா நல்லா இருக்கணும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் பண்ணேன். பட் பேக் சைடில் தான் நமக்கு இந்த டயக்ராம் வேணும், பிகாஸ் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரியில் போடும்போது எப்போவுமே உள் பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வெளிப்பக்கம் அந்த பாபின் த்ரெட் வந்து இருக்கும். பாபினில் வந்து இப்போது எம்ப்ராய்டரி த்ரெட் பிளாக் கலரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். மேலே இருக்க த்ரெட் நார்மல் சீவிங்கில் இருக்கிற பிளாக் கலர் த்ரெட். இப்போது இந்த பாபினில் பிளாக் த்ரெட் போட்டதுனால அது வந்து நம்ம துணியோட அடிப்பக்கம் தான் வரும். அடிப்பக்கம் மீன்ஸ் நம்ம தைக்கிற போர்ஷனோட கீழ்ப்பக்கமாக தான் பாபின் நூல் வரும் எப்போவுமே. இப்போது இந்த மாதிரி டிசைன் அழகாக அது மேலேயே கொண்டு போய் திருப்பியும் ரிட்டர்ன் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த லைனும் கொம்பு மாதிரி போட்டிருக்கேன், அதுவும் மட்டும் சர்க்கிள் ஒன்றும் பண்ண வேணாம். சர்க்கிள் இருக்க இடத்துல ஃப்ளவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்காக நான் சர்க்கிள் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட பின்னாடி பக்கம் இது, அந்த சைடில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பக்கம் நான் வரைஞ்சும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு, அது மேலேயே போட்டுக்கிறேன். திருப்பி ரிவர்ஸ் வரேன், அந்த கொம்பு மட்டும் ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். திருப்பி இன்னொரு கொம்பும் இருக்குது இந்த டயக்ராமில். ஸோ அதுவும் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனை திருப்பிக்கிட்டு வந்து முடிச்சிடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். மிஷின் வந்து எங்கேயும் நூல் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது, பிகாஸ் கட் ஆகி நீங்கள் ஜாயிண்ட் எடுக்கும்போது அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ஒரு மாதிரி கனமாக அசிங்கமாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் மிஷினோட செட்டிங்ஸ் எல்லாம் நூல் எதுவும் எங்கேயும் அறந்துடாமல் மிஸ்டேக் ஆகாமல் இருக்க மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இந்த டிசைன் ஆரம்பிங்க. ரொம்ப அந்த மிஷினில் டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க கையில் ஸ்டெம் ஸ்டிச் ஆர் நிறைய ஸ்டிச்சஸ் அந்த லைன் மாதிரி வருது, பேக் ஸ்டிச் போடலாம், நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம், இல்லை செயின் ஸ்டெம் எதுனாலும் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வந்துக்கோங்க. பட் எனக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ஓகேன்னு தோணுச்சு, அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழே இருக்க த்ரெட், நம்ம ஸ்டார்ட் பண்ண த்ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் இருக்கும், அது நம்ம மடித்து தைக்க போகிற பார்ட்டில் தான் வந்திருக்கு, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி மற்ற 5 லைன்ஸையும் முடித்து எடுத்துடலாம். முடித்து எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு லுக் வரும். அண்ட் இதில் ஃப்ளவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சைடில் கொஞ்சம் இதே மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட லைன்ஸ் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு இந்த சைடு பார்ட்டை கரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு மடித்து தைக்க போகிறோம், நெக்கு சாரி அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கீழே எவ்வளோ மடித்து தைக்க போகிறோம், அந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ லைன்ஸ் போடுங்க. நான் ஒரு ஷார்ட் லைன் ஒரு லாங் லைன் வரைகிறேன். ஒரு 7 லைன்ஸ் போட்டிருக்கேன் மொத்தமாக நான், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த 7 லைன்ஸில் ஒன்று குட்டியாகவும் ஒன்று பெருசாகவும் அது பார்த்துக்கோங்க. நான் போட்டுகிட்டே வரும்போது மேலே அந்த கொம்பில் போய் முட்டுச்சு லாங் லைன், அதனால அதை ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ஆல்டர் பண்ணிவிட்டு வரேன். வேறு ஒன்றும் இல்லை, இதை அழிச்சு போடுறேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கரெக்டாக ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி 7 லைன்ஸ் ஈக்குவி டிஸ்டன்ஸில் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம மடித்து தச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த காம்பு மாதிரி ஸ்டெம் போட்டேன் இல்லையா, அப்போ தான் நான் மடிக்காமல் இருந்தேன். இது வந்து நம்ம ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த பார்ட்டு எப்படி இருக்கு பாருங்கள். சைடில் ஃபஸ்ட்டு அந்த வெறும் கொம்பும் ஸ்டிச்சும் போட்டிருந்ததுக்கும் இந்த சைடில் சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போது எங்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது எல்லாமே அயன் பண்ணால் அப்படியே துணியில் ஸ்டிக் ஆகிக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ். ஆக்சுவலி தனியாக ஃப்ளவர்ஸை நான் இது வாங்கலை, லேஸாக இருந்தது. லேஸில் லீவ்ஸு இதெல்லாம் சேர்த்து வரும். அந்த லேஸும் இந்த ஃப்ளவர்ஸும் சேர்ந்த மாதிரி இருந்ததுலேருந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை பிளேஸ் கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ், இது வந்து ஆன்டிக் கலரில் இருக்குது, பிளாஸ்டிக் பீடில் மேலே கோட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு கருத்தெல்லாம் போகாது,
இந்த பீடு வந்து பெரிய பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடத்துலையும் சின்ன பீட்ஸ்லாம் கொஞ்சம் இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இதெல்லாம் ஃபுல்லி உங்கள் க்ரியேட்டிவிட்டி, நான் எனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். பட் ரொம்ப அழகாக மாடர்னாக உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நிற்கும். இப்போ இதெல்லாம் அந்த லைன்ஸோட எண்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று கீழே போட்டோம் இல்லைங்களா, அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு பெரிய பீடு வச்சுருக்கேன். அப்படியேவும் விட்டுடலாம் இதை நீங்கள். பட் அந்த லைன்ஸில் நான் அங்கங்கே குட்டி பீட்ஸ் வந்து கோல்டனில் கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபில்லிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீட்ஸ் அண்ட் ப்ளூ பீட்ஸ் இருந்தது என்கிட்ட, பட் அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா எங்கே பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி க்ரீன் பீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இங்கே ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணேன். ப்ளூ எடுத்து வச்சு பார்த்தா நல்லா இல்லை. அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து அந்த ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸில் வந்து கேப் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒட்டிட்டதும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு, டெய்லி வியர் சாரீஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸ் போடுங்க. அந்த ரெகுலர் ஆரி ஒர்க்குக்கெல்லாம் பாபாய் சொல்லிவிடுங்க. அண்ட் அதுக்கு நான் வச்சுருக்க டெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது வேறு எதுக்கோ வாங்கினது, இந்த பீஸ்க்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது. அந்த டிசைனில் இருக்க பேரட் அப்படியே இருக்குது, சேம் ப்ளூ ரெட் காம்பினேஷன் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக செட் ஆயிருந்தது. ஸோ அந்த ஜுவல்லோட இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிசைனில் இருக்க எல்லா கலருமே யூஸ் பண்ணிட்டேன் நான். பிளாக் யூஸ் பண்ணிட்டேன், எல்லோ யூஸ் பண்ணிட்டேன், இந்த க்ரீன் அந்த மாதிரி, ரெட் மட்டும் வச்சு பார்த்தேன் அந்த பீட்ஸ்லாம். பட் கலர் ஒரு மாதிரி செட் ஆகலை, அதனால் அதை எடுத்துகிட்டோம் கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டோன்னு. ஸோ இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நான் போட்ட டிசைன்ஸும் இப்போல்லாம் ஃபோட்டோஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களோட என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோஸ். பை பை.